ஏங்க, அவர் சாவுக்கு போட்ட மாலை கூட இன்னும் காயல, அதுக்குள்ள ஊர் சுத்த கிளம்பியாச்சு. தான் புள்ள மேல பாசம் இல்ல, பேர மேல பாசம் இல்ல, கட்டின புருஷ மேல கூட பாசம் இல்லாம போச்சு. ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளேயே இருந்தா என்னவா, அதுக்குள்ள இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி கிளம்பிட்டீங்க. பேத்திய காலேஜ்ல கொண்டு போய் விடுவீங்க, அப்புறம் சினிமாவுக்கு போவீங்களா? இப்படி தோணதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் போற இடத்துல புண்ணியம் கிடைக்குமா? ஏங்க, இந்த மாதிரி அறிவு இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் தப்புன்னு நேத்தே நாங்க பாக்கியிட்ட சொன்னோங்க, உடனே அவங்க எங்க கிட்ட சண்டைக்கு வராங்க. அது சரி, இவங்க ஆசை மருமக இல்ல, அவ வேற எப்படி இருப்பா? நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்புமா, புருஷ செத்தா பொட்டு வைக்க மாட்டாங்க, நீங்க வச்சிருக்கீங்க, சரி அதையும் விட்டுறலாம். இப்படி தினமும் நாலு தடவை வெளில போயிட்டு வரீங்களே, சரியா சொல்லுங்க. சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வயசானவங்க தானே, வீட்டுல இருந்தா என்னவா? அந்த மனுஷன் மேல துளி மரியாதை இருந்தா கூட இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே பெத்த பையன் கொள்ளி வைக்கிற பாகியத்தை அவருக்கு கொடுக்கல, எவ்வளையோ விட்டு கொள்ளி வைக்க வச்சீங்க, இப்ப நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஊர் சுத்துங்க. அந்த மனுஷன் ஆத்மா நல்ல சாந்தி அடைஞ்ச மாதிரிதான். ஆட்டோ நிக்குது பாட்டி. செய்யறதெல்லாம் செஞ்சிருவாங்க, ஆனா சொல்லு பொறுக்க மாட்டாங்களாம். உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க, அப்படியே பூட்டின கதவுக்குள்ள ஒரு வருஷம் இருங்க. நீங்க வெளியே வராம இருந்தா இங்க ஒண்ணும் மாறிடாது. பாக்கலாம்.